ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே சிக்ஸ்டி நைன் அறுபத்தி ஒம்போதாவது நாளுங்க இன்றைக்கி காலைல எப்போ போல் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணதில் என்றைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐம்பது நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோங்க இதுதான் என்றைக்கான வெயிட்டை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களால் எப்படி நைட்டு டின்னர் வந்து ஸ்கிப் பண்ண முடியுது என்னால் ஸ்கிப் பண்ண முடியறதில்ல சாப்பிட்டாதான் தூக்கமே வருதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் வந்து அவ்வளோக்கா பசிக்காது அதையும் தாண்டி பசிக்குது அப்படின்னா வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க மெயினாக ஆப்பிளும் வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ சாப்பிட்டதுக்கப்புறம் அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ரொம்பவுமே நேற்று மனசு சங்கடப்பட்டு சொல்லியிருந்தீங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் வெயிட் லாஸ் பண்றதை விட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதா கஷ்டம் நேற்று சொல்லியிருந்தேன் அதே பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க வேறு என்ன பண்ணுறதுங்க அதை நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ வேறு வழியில் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ண மூடிட்டு அடுத்த அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சு போய்தான் ஆகணுங்க இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் கஷாயம் குடிக்கலைங்க வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கும் அவருக்கும் ரெண்டு பேத்துக்குமே ஹை ஃபீவர் அதனால் வந்து சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டு டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கவுனி அரிசி பாசிப்பருப்பு பார்லி அரிசி மூணு போட்டு கஞ்சி வச்சுருந்தேங்க காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதுனால பார்லி அரிசியும் சேர்த்து போட்டேங்க அப்போ தான் வந்து உடலில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியேறுச்சு அப்படின்னாலே நமக்கு ஃபீவர் கம்மியாயிரும் அதனால் வந்து பார்லியும் சேர்த்திட்டேங்க ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நான் வந்து கவுனி அரிசியே போட்டுட்டேங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க வாயெல்லாம் கசக்குதுன்னு சொல்லிட்டு தேங்காய் தான் வச்சுருந்தோங்க இது நல்லா காரசாரமாக வச்சுட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒம்பது மணிக்கு கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை போட்டுட்டேங்க மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு அதே சட்னி தான் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மொட்டைக்கோஸ் பொரியலும் ரசம் வந்தாங்க காய்ச்சலுக்கு இந்த ரசத்துக்கும் அந்த சட்னிக்கும் வந்து வாய்க்கு நல்லா சுருக்கம்னு இருந்துச்சுங்க சாப்பிட்டு மறுபடியும் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க இன்றைக்கி எந்த வித ஆக்டிவிட்டியும் இல்லைங்க ஸோ நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க பாய்